இப்போ அடிஷ்னல் ட்ராக் பாயிண்ட் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அடிஷ்னல் ட்ராக் பாயிண்ட் ஆட் பண்ணி கேமரா சால்வ் பண்ணங்காட்டி இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்டு எல்லோயிஷ் வந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு ஆவரேஜான நமக்கு ட்ராக்கிங் பாயிண்ட் வந்துச்சு. நம்ம வந்து இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3D ஆப்ஜெக்ட் வந்து எடுத்துகிட்டு போகலாம். பட் நம்ம வந்து இப்போது 3D ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போகிறக்கு இப்போது இதில் போயிட்டிங்கன்னா இங்கே 3D ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இது வந்து ஆக்சுவலாக இப்போ 3D இருக்குது, ஆனால் நம்ம 2D மாற்றணும்னா இங்கே மாற்றிக்கலாம். இது வந்து நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு லெஃப்ட் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த 3D பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது என்ன, இது கோஆர்டினேட் சிஸ்டம் சரிங்களா. ஸோ கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு நம்ம வந்து அது செட் பண்ணோம் சரிங்களா, இந்த பாயிண்ட் வந்து நம்ம செட் பண்ணோம். ஸோ பாயிண்ட் வந்து 3D பாயிண்ட்ஸ் வந்து இன்னும் நம்மளுக்கு பத்தல. ஸோ இது எதுக்குன்னா இது பேசிக் டேட்டாவே வச்சு நம்ம கொண்டு போய்க்கலாம், ஆனால் நம்ம அடிஷ்னல் இந்த எட்ஜுக்கெலாம் வந்து ட்ராக்கிங் பாயிண்ட் வேணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆட்டோ ட்ராக் வந்து கொடுக்குறது வந்து பெஸ்ட். ஸோ ஆட்டோ ட்ராக் கொடுத்துட்டு கேமரா சால் வந்து நம்ம எடுத்துட்டலாம், ஏன்னா கேமரா சால் வந்து ஏற்கனவே நம்ம பண்ணிட்டோம், அதுவே வந்து சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிறனால கேமரா சால் பண்ணக்கூடாது. கேமரா சால் பண்ணாமல் நம்ம இப்போ வந்து ட்ராக்கிங் பாயிண்ட் மட்டும் பண்ணுறோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ட்ராக் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாயாக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நம்ம மேனுவலாக பண்ண ட்ராக் எதுவுமே வந்து மூவ் ஆகாது. ஸோ அது அங்கேயே தான் இருக்குது. ஸோ நான் இப்போ போயிட்டு இதை ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு என்ன எங்கே ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு கேட்குது. ஸோ நான் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் மேட்ச் மூவர் அப்படின்னு கொடுத்துட்டு டெலீட் குட் ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ். ஸோ இப்போது எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் மாயா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ மாயாவில் வந்து எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் மேட்ச் மூவர்னு இருக்குல்லையே அந்த ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் எக்ஸ்போர்ட் பண்ணது. ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து அங்கே நம்ம ட்ராக் பண்ண பாயிண்ட்ஸ்லாம் வரும். ஸோ இதில் வந்து ஓகே ஆட்டோ ட்ராக் பாயிண்ட் வரல, ஸோ மேனோ ட்ராக் பாயிண்ட் தான் வந்திருக்கு ரைட். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ட்ராக்கிங் வந்து இந்த மாதிரி இந்த ஆங்கிள் இருக்குது. ஆக்சுவலாக ஃப்ளோர் வந்து நம்மளுக்கு வந்து கீழே இருக்கும், ஆனால் இந்த சைடில் இருக்குது. ஆனால் இந்த கேமராவில் நம்ம இங்கே போய் போயிட்டோம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம அங்கே ட்ராக் பண்ண பாயிண்ட்ஸ். இதெல்லாம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், இங்கே பாருங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். அந்த பாயிண்ட்ஸில் பார்த்திங்கன்னா அங்கேயே ஸ்டேபிளாக இருக்கும், எங்கேயும் மூவ் ஆகாது ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக ஏன் ஆட்டோ ட்ராக்லாம் நிறைய ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ரீசன் வந்து அது தான் பேட் ட்ராக்காக இருக்கும். நம்ம பேட் ட்ராக் வந்து நம்ம டெலிட் பண்ண சொல்லிட்டோம் இல்லையா, அதனால் வந்து அது ரிமூவ் ஆயிடுச்சு. வேண்டான்னா அந்த குட் ட்ராக் மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிட்டோம்னா ரிமூவ் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோஆர்டினேட் வேல்யூ தான் இது ஆக்சுவலாக வந்து இந்த கிரிட்டு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகலை. ஸோ இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து நம்ம மேட்ச் மூவரில் வந்து செட் பண்ணோம். அதை நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து சம் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி ஸோ ட்ராக்கிங்கை காமிச்சு நம்ம அனிமேட்டர் கையில் கொடுத்துடலாம் ஓகேங்களா. அதை எப்படி பண்ணுறதுங்கிறது நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம்.